பிலிங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். ஒரு எஸ்டிஆர் ஃபேனோ ஒரு ஜிவிஎம் ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து செம்ம ஃபயராக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு அப்படின்ற ஒரு படத்தோட கிளிம்ஸ் ஆஃப் முத்துஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு போஸ்டர் வந்து வெளியாகியிருந்தாங்க. நேத்தா முந்தா நேத்தான்னு தெரியல, ஆனா இதுல வந்து ஒபிஷியல் டீசர் அப்படின்னு போட்டிருக்கு. சோ கிளிம்ஸா டீசர் அப்படின்னு தெரியல, ஏன்னா அது டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 மினிட்க்கு மேல இருக்கு. சோ இது ஒரு டீசராவே நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஏன்னா பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து அந்த மாநாடு அந்த இன்டர்வியூல சொன்னாரு, கண்டிப்பா இந்த மாசம் வந்து வெந்து தணிந்தது காடோட டீசர் வரும்னு சொன்னாரு. தலைவா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்துருச்சு. நாங்க இன்னும் மாநாடு ஃபீவர்ல இருந்தே வெளியாகல, அதுக்குள்ள தலைவா அடுத்த படத்தை அப்டேட் கொடுத்துட்டான். ஐயோ சரி பாத்துருவோமா. ஓகே லெட்ஸ் கோ. பூச்சுக்கு தேனத்தந்தா என்ன, நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டா பூச்சுக்கு தேனத்தந்தா என்ன. இப்பதான் பாத்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு படத்தோட ஆபீஷியல் டீசரை பார்த்து முடிச்சோம். அக்கா எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி வந்து ஒரு டீசர் தான், நிறைய விஷயங்களை காட்டியிருந்தாங்க. அதுவும் நினைக்கிறேன் எஸ்டிஆர் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி அழுக்கா ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி இருக்காரு. ஏதோ ஒரு கடையில வேலை செய்யறாரு, எல்லாத்தையும் சுடுறாரு, இது பண்றாரு. ஆனா கொஞ்சம் வந்து பார்க்க வித்தியாசமா இருக்கு அவரோட கெரியர்லயே. இந்த படம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜிவிஎம் பிலிம் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டமா இருக்கு பார்க்கும் போது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு படத்துல முக்காவாசி பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ஹீரோ பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு, லவ் போஷன்ஸ் இருக்கும். இங்க ஹீரோயின் என் கண்ணுக்கு பட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இருக்காங்களா ஹீரோயின்? ஹீரோயின் இருக்காங்க, ஆனா இந்த டீசர்ல இருக்காங்களான்னு எனக்கு கரெக்டா சொல்ல முடியல. பட் ஆனா பாத்தீங்கன்னா எந்த சீனுமே இந்த லவ் போஷன்ஸ் அப்படின்னு, இதுக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட வினய் தண்டி வருவாயா ஏவாயம், அதுல கண்டிப்பா லவ் போஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த படத்துல லவ் போஷன்ஸே இல்ல, அடி சண்டை வெளுதா இருக்கு. நம்ம ஜிவிஎம்மே வந்து லவ் போஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப பேர் போனவர் தானே. ஆமா, அப்ப இந்த படம் வந்து மேபி அவரோட கரியர்ல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். கண்டிப்பா இருக்கும் நம்பறேன், பிகாஸ் ஏன்னா எல்லாமே அப்படி சொல்லிட்டாங்க. இது எஸ்டிஆர்க்கும் ஜிவிஎம் அந்த ஏஆர் கொம்போக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான ஐட்டமா இருக்கும்னு பார்க்கும் போதே தெரியுது. டீசர்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு பார்க்கும் போதே, ரொம்ப ராவா இருக்கு. பேசிக்கலி இந்த ஃபைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா இருக்கு, கழுத்தை வெட்டுவாங்களா ஒரு கட்டம் செமையா இருந்துச்சு. அண்ட் ராதிகா வந்து பாத்தீங்கன்னா சிம்புவோட அம்மாவா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூணு பேரும் வாயில போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் என்னமோ எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. சோ ரொம்ப வறுமையில இருக்கிற ஒரு பையனா தான் இந்த படத்துல இருக்காரு போல. நம்ம எஸ்டிஆர் கொஞ்சம் வறுமை அந்த அழுக்கா நம்ம எஸ்டிஆர் ரொம்ப குறவு இந்த மாதிரி பாத்துருக்கோம். ஒரு சாக்லேட் பாயா பாத்துருக்கோம், இப்ப ரீசென்ட்லி மாநாட்டுல கூட ரொம்ப அழகால இருந்தாரு, அழகா இருந்தாரு. ஆனா இதுல வந்து டோட்டலா வேற நினைக்கிறேன், அவரோட அந்த ஸ்டீரியோடைப் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு நடக்கிற விஷயத்துக்கும் படம் எப்ப வரணும் தெரியல. பாட்டு லைட்டா அந்த மலைக்குருவி பாட்டு இருக்குல்ல, அவர் இதே மாதிரி தான் பாடுவாரு, ஒரு டோன்ல பாடி இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும் போது. எனக்கு வெயிட் பண்ண முடியல, ஏன்னா பாத்தீங்கன்னா படத்தோட கடைசி ஸ்கெட்யூல் வந்துட்டாங்க. சோ படம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். ஸோ நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து பேக் டு பேக் வந்து தலைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான், நம்ம வந்து பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்க போறோம் தலைவனை. மறந்துடாதீங்க. இது உங்கள் பச்சை.